சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பத்மாகாந்த பத பிரபன்ன பரிஷதி புஷ்டி பிரதம் வேத விதி பத்யாயாம் மதுராந்த கீய புதராட்டி பத்யுக்மம் பரிசாரி பந்த்யக பரி ஹாரே பதிஷ்டம் பரம் பத்யே மே விஷயீகரோமி சரணம் பத்யே பதந்தத்பரஹ. மதுராந்தகம் சுவாமி பற்றிய இந்த ஸ்துதி ஸ்லோகத்திலே அந்த சுவாமியே தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரை விஷயமாக அருளி செய்த ஒரு ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் இருக்கிறது. அதிலிருந்து சில பதங்களை கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே இப்படி வருகிறது. அவர் இயற்றிய ஸ்லோகம் ஒன்று பத்மாகாந்த பத பிரபன்ன பரிஷத் கூட்டஸ்தகாரீஸ்வர என்று தொடங்குகிறது. அந்த ஸ்லோகத்திலிருந்து அஞ்சு சின்ன பதங்களை பத்மா காந்த பத பிரபன்ன பரிஷத் என்று அஞ்சு பதங்களை அந்த ஸ்லோகத்திலிருந்து அப்படியே கடன் வாங்கி கொண்டு அதற்கு மேலே வேறு பதங்களை சேர்த்து அதே சார்தூல விக்கிரீடிதம் என்கிற பிரசித்தமான ஒரு விருத்தத்திலே அவர் விஷயமாகவே இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அவரை அடியேன் அனுகரிப்பதாலே அவர் அடியேனுக்கு அனுகிரகிப்பார். இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை மதுராந்த கீய புதராட்டு ஸ்ரீ வீரரக்ஷீட் குரோஹோ. மதுராந்தகத்து பண்டித ராஜரான வித்வத் ஸ்ரேஷ்டரான ஸ்ரீ வீரராகவாச்சாரியருடைய பத்யுக்மம் திருவடி இணை இருக்கிறது. யுக்மம் என்றால் ஜோடி. அது அதை நான் இப்பொழுது என்ன பண்ணுகிறேன் என்றால் நாலஞ்சு காரியங்கள் பண்ணுகிறேன். ஒன்று பத்யே மே விஷயீகரோமி என்னுடைய பத்யத்திலே அந்த திருவடியை விஷயமாக ஆக்கிக் கொள்ளுகிறேன். அதாவது அந்த திருவடியை குறித்து நான் இப்பொழுது பத்யங்களை ஸ்லோகங்களை இயற்றுகிறேன். நான் பத்யுக்மத்துக்கு பண்ணும் முதல் கைங்கரியம் பத்யுக்மம் விஷயமான பத்யங்களை இயற்றுவது என்பது. இரண்டாவது சரணம் பத்யே, அதை நான் புகழாக அடைகிறேன். பொதுவாக சரணம் பிரபத்யே என்கிற பத ஜோடி அடிக்கடி வரும். அதிலே பிர என்பது உபசர்க்கம்தான். சரணம் பத்யே என்றாலும் அதே அர்த்தம்தான். சரணமாக புகழாக பத்யே அடைகிறேன். மூன்றாவதாக பதம் தத்பரஹ என்று இரண்டு பதங்கள், இன்னும் இரண்டு. பத்யுக்மத்துக்கு அடியேன் செய்யும் கைங்கரியத்தை தெரிவிக்கின்றன. பதன் என்றால் நான் அதன் முன் விழுகிறேன், அதாவது தண்டனிடுகிறேன். நாலாவது தத்பரஹ, அதே இலக்காக கொண்டிருக்கிறேன், அதிலேயே ஈடுபட்டிருக்கிறேன், தத்பரனாக இருக்கிறேன்.
சென்று அந்த சுவாமியினுடைய பாத யுகலத்துக்கு நான் பண்ணுகிற நாலு கைங்கரியங்களை சொல்லியாச்சு. அது எப்படிப்பட்ட பாத யுகலம் என்பதற்கு அந்த அடியினைக்கு இப்பொழுது நாலு அடைமொழிகள் இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன. முதலாவது பத்மகாந்த பத பிரபன்ன பரிஷத் புஷ்டி பிரதம் என்பது. பத்மா இருக்கிறாளே திருமகள், அவளுடைய காந்தன் இருக்கிறாரே திருமகள் கேழ்வன் எனப்படும் திருமால், அவருடைய பதம் இருக்கிறதே திருவடி, அந்த திருவடியிலே பிரபன்னர்கள் இருக்கிறார்களே சரணாகதி அனுஷ்டித்தவர்கள், பிரபத்தி பண்ணினவர்கள், அவர்களுடைய பரிஷத்திருக்கிறதே சபை அல்லது கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு புஷ்டி ஒரு தெம்பை ஒரு அலங்காரத்தை பிரதம் கொடுக்கிறது இந்த திருவடி. இந்த சுவாமியினுடைய திருவடியானது சரணாகதர்களுடைய கோஷ்டியை அலங்கரிக்கிறது. அவரே சரணாகதராக இருப்பதாலும் இந்த திருவடியின் மூலமாக நிறைய பேர் பெருமாளுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணுபுகிற காரணத்தாலும் அந்த பிரபன்ன ஜன சந்தானம் என்று சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகிற ஒரு கோஷ்டிக்கு இது புஷ்டி தருகிறது. இது முதல் அடைமொழி. இரண்டாவது அடைமொழி, வேத மார்க்கத்திலே இருப்பது என்பது. வேத வித்பத்யாயாம், பத்யா என்றால் நடை வழி. வேத வித்பத்யா என்றால் வேதம் அறிந்தவர்கள் போட்ட பாதை, அதிலே செல்கிறது இந்த பத்யுகம். மூன்றாவது பரிகாரி பஞ்சக பரிகார கடிஷ்டம். பரிசாரிகள் இருக்கிறார்களே தொண்டர்கள், அவர்களுடைய பங்கி இருக்கிறதே வரிசை, அதைச் சேர்ந்த அகம் இருக்கிறதே பாவம், தொண்டர்களுடைய பாவம், அதை பரிகாரே பரிகரிப்பதிலே நீக்குவதிலே போக்குவதிலே பட்டிஷ்டம் மிகுந்த வல்லமை பெற்றது. பட்டு பட்டீக பட்டிஷ்டம், வல்லது மிக வல்லது மிக மிக வல்லது. நாலாவதாக பரம், உயர்ந்ததாக இருப்பது. இத்தகைய நாலு சிறப்புகள் பெற்ற திருவடி விஷயத்திலே அடியேனும் செய்யுளால் போற்றுதல், அடைக்கலம் புகுதல், விழுந்து தண்டனிடுதல், தியானித்தல் என்கிற நாளையும் பண்ணுவது உச்சிதமே. இப்பொழுது ஆச்சாரிய வந்தன ஸ்லோகமும் அதன் பொழிப்புரையும் முடிந்தன. வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் அதே மூன்று சிறப்பம்சங்களை கவனிக்கலாம். முதலாவது, ஒரே எழுத்து திரும்ப திரும்ப வருவதாலே ஏற்படுகிற சொல்லணி. இதற்கு வர்ணாவிருத்தி அனுப்ராசக பாதேஷுச பதேஷுச என்று தண்டி சொல்லின பரி அனுப்ராசம் என்று பெயர். இந்த ஸ்லோகத்திலே அனுப்ராசம் எப்படி அமைந்திருக்கிறது என்று கேட்டால், ப என்கிற ஒரே எழுத்து 15-16 தடவை வந்திருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. அதனாலே ஒலி அழகு சப்தாலங்காரம் உண்டாகியிருக்கிறது. அது எப்படி என்றால், ஒவ்வொரு வரியும் ப என்று ஆரம்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வரியும் பத் என்று ஆரம்பிக்கிறது. பத்மா, பத்யா, பத்யுக்மம், பத்யே என்று நாலு பதங்கள்
இப்படி ஒரே மாதிரி ஆரம்பிப்பதற்கு உதவின. நாலும் நாலு வெவ்வேறு பதங்களா இருந்தாலும் ஆரம்பத்தில் பத் என்று வருகின்றன. பத்மா என்றால் திருமகள், பத்யா என்றால் வழிப்பாதை, பத் என்றால் பாதம் திருவடி, பத்யே என்றால் அடைகிறேன் என்ற அர்த்தம். இந்த நாளும் இப்படி ஒரே வாக்கியத்தில் அமைந்தன என்று கேட்டால், திருமகள் கேள்வனிடம் சரணம் புகுந்தவர்களை வேத வழியிலே போஷிக்கிற ஆச்சாரியரது பாதத்தை என்னுடைய செய்யுளிலே விசேஷமாக்குகிறேன் என்ற ஒரே வாக்கியத்திலே இந்த நாலு பதங்களும் ஒன்று சேர்ந்தன. திருமகள், வழி, பாதம், செய்யுளில் என்ற நாலும் ஒரே வாக்கியத்திலே வந்துவிட்டன. இது தவிர பா என்கிற இந்த எழுத்தானது இன்னும் எத்தனையோ பதங்களிலே இதே ஸ்லோகத்திலே விழுந்திருக்கிறது. பத, பிரபன்ன, பரிஷத்து, பரிகாரி, பங்கி, பரிகாரம், பட்டிஷ்டம், பரம், பத்யே, பதன்னு, தத்பரஹ என்று பதினோரு பதங்கள் ஆரம்பத்திலே வந்த பதங்கள் தவிர இவற்றிலே பெரும்பாலும் முதல் எழுத்தாக பகரம் வந்திருக்கிறது. பகரம் என்றால் ப என்ற எழுத்து. இது பிராசம் என்கிற அணியை வெளிப்படையாகவே தருகிறது. ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசித்து பார்த்தாலே அதிலே சொல்லணி நன்றாக தெரிகிறது. ஒரே ஒரு வரியை இப்பொழுது வாசித்து பார்க்கலாம். பத்யுக்மம் பரிசாரி பந்தியத பரிஹாரே பட்டிஷ்டம் பரம் என்பது மூன்றாவது வரி. இதிலே ப என்பது எத்தனை தடவை வந்தது? ஆறு தடவை வந்திருக்கிறது ஒரே வரியிலே. இதாயிற்று முதல் சிறப்பம்சம். இரண்டாவது ஸ்லேஷம் என்கிற அலங்காரம். ஸ்லேஷம் என்றால் ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் வைத்து அதனாலே வேடிக்கை பண்ணுவது. இந்த ஸ்லோகத்திலே ஒரே பதமானது ரெண்டு தடவை ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. வாஸ்தவத்திலே இது ரெண்டு பதங்களிலே இந்த வேடிக்கை நடக்கிறது. ஒன்று பத்யே என்கிற பதம். பத்யம் என்றால் செய்யுள், அதன் ஏழாம் வேற்றுமையிலே பத்யே செய்யுளில் என்று அர்த்தமாகும். இதே பத்யே என்கிற பதம் பத் என்கிற வினை அடி கிரியாபதம், அதிலிருந்து அடைகிறேன் என்ற அர்த்தத்திலே வந்தே பஜே என்பவை போல பத்யே என்று வினை சொல்லாக வந்தது. சரணம் பத்யே என்றால் புகழாக அடைகிறேன் என்று அர்த்தம். இன்னொரு பதம் பரம் என்பது, அதுவும் இந்த ஸ்லோகத்திலே ரெண்டு இடத்திலே வந்திருக்கிறது. பரம் பத்யுக்மம் என்ற இடத்திலே உயர்ந்த அடியினை என்ற அர்த்தம். பரம் என்றால் உயர்ந்தது. சத் பரஹ என்று ஸ்லோகத்தினுடைய முடிவு பதம் இருக்கிறதே, அதிலே வந்த பரஹா என்பதற்கு அதே குறியானவன் என்ற அர்த்தம். பரம் என்றால் ஈடுபாடு, விஷயீகரிக்கை. தத்பரகன்னா அது விஷயமானவன். மும்மணிக்கோவை தேவநாதன் பரமானது என்றால் தேவநாதனை குறித்தது என்று அர்த்தம். இவ்வாறாக சிரேஷாலங்காரமும் இதிலே சிறக்கிறது. மூன்றாவது சிறப்பம்சம் இன்றைய தலைப்பை சூட்டிப்பது என்பது. இன்றைய விஷயம் என்ன? மும்மணிக்கோவையினுடைய ஒன்பதாவது பாசுரத்திலே பற்பிலமர்ந்த செய்யாள் படிகாட் பண்புடை என்ற வரி இருக்கிறதே, அதிலே முதல் பாதி பர்த்வில் அமர்ந்த செய்யாள் என்றும் அதற்கு பாடபேதமாக பர்ப்பில் மறந்த செய்யாள் என்றும் இருக்கிற சொற்றொடர் இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயம். இரண்டு பாகங்களிலும் முதலிலே பர்ப்பில் என்கிற பகம், பர்ப்பில் பற்றிய உபன்யாசம் இது. பற்பில் என்றால் என்ன அர்த்தம்? பற்பு என்றால் தாமரை, இல் என்றால் வீடு. பற்பில் என்றால் தாமரை வீட்டவள், தாமரை இல்லத்தாள் என்று அர்த்தம் சொல்லலாம். தாமரை இல்லம் என்றும் அர்த்தம் சொல்லலாம்.
அதை இந்த ஸ்லோகம் இருக்கிறதே ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம், அது எப்படி சூச்சிக்கிறது என்றால், இன்று இந்த புதிய ஸ்லோகத்திலே முதல் பதம் பத்மா என்று இருக்கிறது. பத்மா என்பதற்கு தாமரையாள் என்று அர்த்தம். ஆகையால் பற்பில் அமர்ந்த செய்யாள் என்பதற்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் பத்மா என்கிற பதத்துக்கு இருப்பதாலே இன்றைய ஸ்லோகமானது இன்றைய தலைப்பை சூச்சிக்கிறது என்கிற முத்ராலங்காரம். இவ்வாறாக வழக்கம் போலே மூன்று சிறப்பம்சங்கள் இந்த ஸ்லோகத்திலே இருப்பதாலே அது இந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்யதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதை முழுதாக அனுபவிக்காமல் இதில் ஒரு நாலஞ்சு பதங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய வாக்கியத்தை அமைப்போம். தமிழிலே பரிமுகனின் பார்வைகள் பயன் மிகு சொல் பயக்கட்டும். பரிமுகனின் என்பது தேவத்வதியாக என்பதனுடைய தமிழாக்கம். பார்வைகள் என்பது கடாட்சாக என்பதன் தமிழாக்கம். பயன்மிகு சொல் என்பது அமிர்தம் கரந்தீம் சரஸ்வதீம் என்பதனுடைய சுருக்கமான தமிழ். பயக்கட்டும் என்பது திஷந்து என்பதனுடைய மொழிபெயர்ப்பு. பரிமுகனின் பார்வைகள் பயன்மிகு சொல் பயக்கட்டும். இப்பொழுது இன்றைய உபன்யாசம் இதனுடைய முதல் பாகம் பற்பு என்ற சொல் எப்படி ஏற்பட்டது, பத நிஷ்பத்தி விசாரம். பத விசாரம் பண்ண வேண்டுமா, அர்த்தம் தெரிந்தால் போராதா என்றால், வேதாங்கங்களிலே நிருக்தி என்பது ஆறு அங்கங்களிலே ஒன்றானது. அது ஒவ்வொரு பதத்துக்கும் எப்படி அந்த பதம் உருவாயிற்று என்பதை விசாரிக்கும். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இப்படி பத நிஷ்பத்தியை விசாரிப்பது என்பது வைதிகர்களுடைய வழியிலே காலங்காலமாக ஏற்பட்ட ஒரு கலை. இது ஒரு தனி சாஸ்திரம். மற்ற பதங்களுக்கெல்லாம் எதற்குமே நிஷ்பத்தியை விசாரிக்காத நாம் இந்த மும்மணி கோவையிலே இந்த பதத்துக்கு மட்டும் அதை விசாரிப்பானேன் என்று கேட்டால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த பற்பு என்கிற பதம் தமிழ் அகராதிகளிலே இல்லை. அகராதிகளில் இல்லாததாலே, ஆனால் தேசிகனுடைய மும்மணி கோவையிலே பற்பு என்று வந்திருப்பதாலே இந்த பத விசாரமானது அவசியமாகிறது. எப்படி உருவாயிற்று இந்த பதம் என்பது. இது தமிழ் பதமானாலும் ஒரு சமஸ்கிருத பதத்திலிருந்து திரிந்து வந்திருக்கிறது. எது என்றால், பத்மம் என்கிற வடமொழி பதமானது பற்பு என்று தமிழிலே வந்திருக்கிறது. இப்படி சொன்னால் சில பேர் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் பத்மம் என்பதற்கும் பற்பு என்பதற்கும் என்ன ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது, ப என்கிற முதல் எழுத்து மட்டுமே பொதுவாக இருக்கிறது, மீதி எழுத்துகள் எல்லாமே மாறி இருக்கின்றன. இது ம என்ற எழுத்துக்கு பதிலாக என்று எழுத்துகள் வந்தன என்றால் ஏன் இவ்வளவு மாறுதல் என்று எல்லாரும் கேட்பார்கள். இது பத்மமிலிருந்து வந்ததா இல்லையா என்பதே சந்தேகத்துக்குரியதாகிவிடும். அதனாலே இந்த விசாரம் கொஞ்சம் நீளுகிறது இன்றைக்கு. இந்த விசாரத்திலே முதல் விஷயம் என்னவென்றால், இது என்கிற இரண்டாம் எழுத்து இருக்கிறதே, அது என்று வல்லினர் ரகர ஒற்றாக மாறி இருக்கிறது. இங்கே பத் என்பதற்கு பதில் பர் என்று. இது ஏன் என்றால், இது சகஜம்தான் என்பதை எத்தனையோ தர்பவ பதங்களிலே பார்க்கிறோம். தர்பவ பதமா, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால்,
வடமொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு சில பதங்கள் போகும் பொழுது அவை இரண்டு விதமாக போகின்றன. சிறிது மாறுபாட்டோடு வந்தால் அது தர்தவ பதம், மாறுபாடு இல்லாமலே வந்தால் அது தற்சம பதம் என்று தமிழ் இலக்கண அறிஞர்கள் அதை பாகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனாலே இங்கே பற்பு என்பது பத்மம் என்பதிலிருந்து வந்த கர்ப்பவ பதம் என்று சொல்கிறோம். பதிலாக ஏன் வந்தது என்று கேட்டால், இதே மும்மணி கோவையிலே இதே பாசுரத்திலே இதற்கு முன் வரியிலே அற்புதம் என்று ஒரு பதம் இருக்கிறது. அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க என்று அந்த அற்புதம் என்கிற பதம் இருக்கிறதே, அது எங்கிருந்து வந்தது என்றால் அத்புதம் என்று ஒரு வடமொழி பதம். அது இரண்டாவது எழுத்து இது என்பது அது இரு என்று மாறியிருக்கிறது. அத்புதம் என்பது அற்புதம் என்று தமிழிலே மாறுதல் பெற்று வந்தது. இதே மாறுதல் தான், அதாவது இரண்டாவதான இது என்ற எழுத்துக்கு பதில் இரு என்ற எழுத்து பெற்றது அதே மாதல் மாறுதல். இதே போல பல உதாரணங்கள் உண்டு. உற்பத்தி பதம், உற்பலம், சற்குணம் என்று தமிழிலே எத்தனையோ சொற்களை இலக்கியங்களிலே கையாளுகிறார்கள். இதுவெல்லாம் ஒரே மாதிரியான மாறுதல் தான் நிகழ்ந்திருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே உற்பத்தி, உத்பவம், உத்பலம், சத்குணம் என்று வடமொழி பதங்கள் இருக்கின்றனவே, அவற்றிற்கு இரண்டாவது எழுத்தான இது என்பதை திரு என்று மாற்றி உற்பத்தி, உற்பவம், உற்பலம், சர்க்குணம் என்று தமிழிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தத்பவ பதங்களுக்கு இது சகஜமாக நடக்கிற மாறுதல். அதே மாறுதல் தான் பத்மம் என்பதை பற்பம் என்று ஆக்குவதிலே முதல் மாற்றத்துக்கு இது என்பது இரு என்று மாறியதற்கு காரணமாகிறது. இது என்கிற எழுத்து தமிழிலே இரு என்று மாறுவதற்கு நிறைய உதாரணங்களை காண்பித்தோமே, நிறைய தர்பவ பதங்கள் காண்பித்தோமே, உற்பத்தி, உத்பவம், உத்பலம், சத்குணம் என்றெல்லாம் மாறுவதை. அதை சொல்லும் பொழுது நாம் ஒரு பதத்தை பிரயோகிக்கிறோமே தர்பவம் என்று, அந்த பதமே கூட சத்பவம் என்ற வடமொழி பதத்திலிருந்து, சத்பவம் என்றால் அதிலிருந்து உண்டானது என்ற அர்த்தம். அந்த வடமொழி பதம்தான் தர்பவம் என்று தெரிந்திருக்கிறது. இதைத்தான் தமிழ் இலக்கணக்காரர்கள் இரண்டு வகை இரண்டு வகையாக வடமொழி சொற்களை தமிழிலே ஆளுவதிலே ஒரு வகையாக சொல்லுகிறார்கள். இதையே உதாரணமாக காட்டி இருக்கலாம், தத்பவம் என்பது தர்பவம் என்று ஆன மாதிரி சுலபமாக போயிருக்கும். வேறெங்கேயோ அலைந்தோம் உதாரணத்துக்கு, நிறைய உதாரணங்களும் கிடைத்தன, அது போகட்டும். ஆனாலும் கூட பத்ம என்பதிலே இருக்கிற மகரம் இருக்கிறதே மா என்கிற எழுத்து, அது எதற்காக பகரம் ஆயிற்று, பற்பு பற்பம் என்று ஏன் ஆயிற்று? தமிழிலே எந்த பதத்திலுமே இத்து என்ற ஒற்றை அடுத்து பா என்பது வராது, மா என்பதும் வராது. கூர்ந்து கவனித்தால் அதற்கு அடுத்த எழுத்து இன்னொரு தகரமோ அல்லது தகரத்தை சேர்ந்த நகரமோ வரலாமே தவிர, அதாவது த என்கிற எழுத்தோ ந என்கிற எழுத்தோ, அதாவது தத்தாத்திக்கியிலிருந்து ஒரு எழுத்தோ நன்னாநின்னி வரிசையிலிருந்து ஒரு எழுத்தோ வரலாமே தவிர வேறெந்த மெய்யெழுத்துமே வராது. அதிலேயும் நன்னாநின்னியில் வருவது புணர்ச்சியாலே மாறிவிடும். அதனாலே கடைசியில் தங்குவது தத்தாத்திக்கி வரிசையில் வருவது மாத்திரம்தான். அதனால்தான் உற்சவம் என்பதை உற்சவம் என்கிறோம், என்கிற எழுத்தையும் சேர்த்து மாறி மாற்றுகிறோம். உட்கடம் என்பதை உற்கடம் என்று மாற்றிவிடுகிறோம். ஏன் அப்படியே உட்கடம் என்று வைத்துக் கொண்டால் என்ன என்றால், இத்துக்கு பிறகு க வரக்கூடாது தமிழிலே. ஆனால் வேறு சில பதங்கள் இருக்கின்றன, உத்யோகம், உபதிரவம் முதலியவற்றிலே அப்பொழுது இத்துக்கடுத்து யோ வருகிறது, இத்துக்கடுத்து ரா வருகிறதே,
நான் சொன்னது தவறோ என்று கேட்டால் அப்படி கிடையாது. அவையெல்லாம் வடமொழி பதங்கள். அவற்றை தமிழில் எழுதும்போது தி என்று ஒரு எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். உத்தி யோகம், உபத்தி ரவம் என்று நாம் அந்த மாதிரி மாறுதல் பண்ணி வைத்துக் கொள்கிறோம். எந்தெந்த இடங்களில் இது என்பதை இர் என்று மாற்றுகிறோம், எந்தெந்த இடங்களில் அப்படி மாற்றாமல் தி என்று அதிகப்படி எழுத்தை போடுகிறோம் என்பதை தீர்மானிப்பதற்கு கூட அதற்கடுத்த எழுத்து எது என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கடுத்த எழுத்து எடுத்து க ச ப ச என்றெல்லாம் வந்தால் அப்பொழுது இத்துக்கு பதில் இர் போட வேண்டும். அதற்கடுத்த எழுத்து யார போன்றவை வந்தால் இர் போட வேண்டாம், இத்தை இத்தாகவே வைத்துக் கொண்டு அதற்கடுத்தது தி என்பதை சேர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் வழக்கம் நிறைய உதாரணங்களை புரிந்து கொண்ட பிறகு நாமே கூட ஒரு இலக்கணம் எழுத முடியும். சர்பவ பதங்களின் உருவாக்கம் பற்றி இதோ இலக்கணம் என்று. இதே மாதிரி பிராகிருத மொழி பதங்கள் சம்ஸ்கிருத பதங்களிலிருந்து எப்படி உருவாகியிருக்கின்றன என்பதற்கு இலக்கணங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். பிராகிருத மஞ்சரி என்று ஒரு இலக்கண புஸ்தகமே இதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல தமிழிலே வடமொழி பதங்களை கலக்கும் பொழுது எந்தெந்த இலக்கணப்படி மாறுதல் பண்ண வேண்டும் என்பதை எழுதினால் அது கூட ஒரு சுவாரஸ்யமான சாஸ்திரமாக அமையும். ஆனாலும் கூட இங்கே விஷயத்திலே மா என்பது பா என்று மாறுவதற்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் கிடைக்கவில்லை. என்று ஒரு சம்ஸ்கிருத பதம் இருக்கிறது, சாம்பல் என்று அர்த்தம். அதை தமிழிலே அப்படியே எழுத முடியாது, ஏனென்றால் லிஸ்ட் என்ற எழுத்து தமிழிலே கிடையாது. அந்த பஸ்மம் என்பதை தமிழிலே எப்படி மாற்றி இருக்கிறார்கள் என்று பார்த்தாமானால் பர்த்தம் என்று மாறுகிறது. இப்பொழுது ஒரு குழப்பம், பத்மம் என்ற பதத்துக்கு கூட பர்ப்பம் என்று மாற்றினோம், பஸ்மம் என்ற பதத்துக்கும் பர்ப்பம் என்ற அதே பதமாக மாற்றினால் தேவை என்ன என்பது ஒன்று, குழப்பம் வராதோ என்பது இரண்டு. பத்மம் என்றோ பஸ்மம் என்றோ வைத்துக் கொண்டால் தமிழுக்கே உரித்தான இனிமையானது குறைகிறது. அது பர்ப்பம் என்றால் தமிழ் சொல் போல் இருக்கிறது. பர்ப்பம் என்றால் தாமரை என்பது இலக்கியத்திலே நிறையவே புழங்குகிறது. உதாரணமாக திருமிழிசை ஆழ்வாருடைய திருச்சந்த விருத்தத்திலே பால் நிறக்கடல் கிடந்த பர்ப்பநாபனல்லையே என்ற வரியிலே பர்ப்பநாபன் என்ற பதத்தை பாருங்கள். பத்மநாபன் என்பதைத்தான் அவர் பர்ப்பநாபன் என்கிறார். அதே திருச்சந்த விருத்தத்திலே பறக்கவைத்தளந்து கொண்ட பர்ப்ப பாத நல்லையே என்று இன்னொரு வரி வருகிறது. இங்கே பர்ப்ப பாதம் என்ற பதம் இருக்கிறது, பத்ம பாதம் என்றுதான் சொல்ல வருகிறார் தாமரை திருவடியான் என்ற திருவிக்கிரமனை பற்றி வர்ணிக்கும் பொழுது. பர்ப்ப நாபன், பர்ப்ப பாதம் என்று இரண்டு தர்பவ பதங்கள் வருகின்றன. பத்ம நாபன், பத்ம பாதம் என்று மூலப்பதங்கள் சம்ஸ்கிருதத்திலே. பத்மம் என்றது பர்ப்பம் என்றாகி இருக்கிறது, புரிகிறது. இதிலே விவாதம் எதுவும் கிடையாது. விவாதப்பட வேண்டும் என்றால் என்ன கேட்கலாம், பத்மம் என்பதும் பஸ்மம் என்பதும் ஒரே மாதிரி திரிந்து பர்ப்பம் என்று ஒன்றாகலாமா என்பதை விமர்சிக்கலாம். ஆனால் நிறைய வடமொழி பதங்கள் தமிழிலே, வடமொழிகளே வெவ்வேறாக இருந்தாலும் தமிழிலே வரும்போது ஒன்றாகி விடுவதை அடிக்கடி பார்க்கிறோம். உதாரணமாக ஹஸ்தி என்றால் யானை, அஸ்தி என்றால் எலும்பு, அஸ்தி என்றால் இருக்கிறது. இந்த மூன்றும் ஒரே மாதிரி தமிழிலே அஸ்தி என்று ஆகின்றன. ஹஸ்தியும் அஸ்திதான், அஸ்தியும் அஸ்திதான், அஸ்தியும் அஸ்திதான். அதனாலே வம்பில்லை எல்லா இடத்திலும் நிறைய பதங்களில் அப்படி வருகிறது. ஆனால் முக்கிய ஆக்ஷேபம் என்ன என்றால் பர்ப்பம் என்பதை வரையில் ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் பர்ப்பம் என்பதற்கு பதில் பர்ப்பு என்று உகர ஈவு, கடைசியிலே ஊ என்று எப்படி முடிந்தது? பத்மம் என்பது பர்ப்பு என்று ஊவிலே முடியலாமோ என்கிற கேள்வி எஞ்சியிருக்கிறது. அதற்கு ஒரு பதில், தேவன் என்பது தேவு என்றாகிவிடுகிறது தமிழிலே, அதுபோல இது என்று சமாளிக்கலாம். முக்கணீசனோடு தேவு பலனுதலி என்று திருவாசிரியத்திலே
தேவும் எப்பொருளும் படைக்க என்று திருவாய்மொழியிலே இவற்றெல்லாம் தேவு என்று ஒரு பதம் வருகிறது, தேவன் என்றுதான் அர்த்தம். அது போல பற்பம் என்பதற்கு பதில் பற்பு என்று இருக்கட்டுமே என்று நாம் கேட்டோமானால் எதிராளி என்ன சொல்கிறான், தேவு என்பது அகராதிகளிலே தெய்வம் என்ற அர்த்தத்திலே போட்டிருக்கிறது, பற்பு என்பது இல்லையே அகராதிகளிலே என்று அவர்கள் மறிக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடைப்பது எப்படி? அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பற்பு என்று மும்மணி கோவையிலே தேசிகன் பண்ணின பிரயோகம் அகராதிகளிலேயே இல்லாத ஒரு தவறான பிரயோகம் என்று. அவர்கள் வாயை அடைப்பதற்கும் நம்மாழ்வார்தான் உதவுகிறார். அவருடைய திருவாய் மொழியிலே ஒரு பாசுரம் இதோ, எம்மா வீட்டு திறமும் செத்தம் நின் செம்மா பாத பற்பு தலைமேல் வைத்து என்று. இதில் பாத பற்பு என்று ஒரு கையாளல் இருக்கிறது, அடி தாமரை என்று அர்த்தம். முதலாழ்வார்கள் இதே கருத்தை சொல்லும் பொழுது அடித்தாமரை என்ற வார்த்தையையே இட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மாழ்வார் அடித்தாமரை என்று சொல்லாமல் பாத பற்பு என்று சொல்லியிருக்கிறார். நின் செம்மா பாத பற்பு தலைமேல் வைத்து, பெருமாளுடன் பிரார்த்தனை, உன்னுடைய சிவந்த பெருமை பெற்ற அடித்தாமரையை என் தலைமேல் வைத்து என்று. அவருடைய திருவடியை நம் தலைமையில் வைப்பதற்கு இரண்டு மூன்று வழிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று சகாரி என்பது. சகாரி என்பது பெருமாளுடைய திருவடிதான், அதை நம்முடைய தலைமையில் வைத்துக் கொள்வது வழக்கம். அல்லது நாம் பெருமாளை சேவிக்கும் பொழுது அவருடைய திருவடி அருகிலே நம்முடைய தலை வரும்படியாக தலையை கீழே வைத்தோமானால் திருவடிக்கு கீழே, அப்பொழுது பாத பற்பு தலைமேல் வைத்ததாக ஆகிவிடும். பாத பற்பு என்று உகரத்திலே முடிவதாக நம்மாழ்வார் கையாண்டிருப்பதாலே இதே பதத்தை கையாண்டு நம்மாழ்வாரை அனுகரிக்கிறார் தேசிகர். திருவாய் மொழியை பின்பற்றுகிறது மும்மணி கோவை. பற்பிலமர்ந்த செய்யாள் என்ற வரி அமைகிறதே, அது பற்பு என்று ஆழ்வார் கையாண்ட பதம். ஆழ்வாரே கையாண்ட பிறகு அகராதிகளிலே அது வராவிட்டால் அது அகராதிகளின் தப்பே ஒழிய அதை பின்பற்றுகிற தேசிகருடைய தப்பு கிடையாது. இதே போல பகவத் ராமானுஜர் சம்ஸ்கிருதத்திலே ஹேம என்று ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணினார். இலக்கணப்படி ஹேம என்ற ஒரு பதம் இருப்பதாக தெரியவில்லையே என்று நிறைய பேர் ஆட்சேபித்தார்கள். அதை பற்றி தேசிகனே தத்துவ டீகையிலே விசாரம் பண்ணுகிறார். இந்த சேமா என்கிற பதத்தை ராமானுஜர் தான் முதல் முதல் கையாண்டார் என்பது கிடையாது, அவருக்கு முற்பட்ட மகா கவிகள் எல்லாம் கையாண்டிருக்கிறார்கள். உனக்கு இலக்கணத்திலே அதற்கான துப்பு கிடைக்காவிட்டால் அது இந்த மகா கவிகளுடைய தப்பு கிடையாது என்று தேசிகன் நிர்ணயம் பண்ணுகிறார். ஆக பற்பு என்றால் தாமரை என்கிற அர்த்தமும், பற்பு என்பது பத்மம் என்கிற பதத்திலிருந்து தெரிந்து வந்த தமிழ் பதம் என்கிற இலக்கண விளக்கமும் சேர்ந்த இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பகுதி முடிந்தது. இப்பொழுதோ இன்றைய உபன்யாசத்தின் இரண்டாம் பாகத்துக்கு போகிறோம். பற்பு இல் என்பது, இல் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். அதில இன்றைக்கு பார்க்க போகிற முதல் அர்த்தம் இல் என்றால் இல்லம், இல்லம் என்றால் வீடு. பற்பு இல் என்றால் பத்மம் இருக்கிறதே தாமரை, அதுதான் இலக்குமிக்கு லக்ஷ்மிக்கு இருப்பிடம் என்று சொல்ல வந்த கருத்து. தாமரை இலக்குமிக்கு இருப்பிடமாக ஆனதாலே அந்த தாமரைக்கு பெரிய பெருமை கிடைக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு இரண்டாம் பகுதி, பற்பில் பற்றி. பற்புக்கு என்ன பெருமை? இல் ஆனதாலே பெருமை. எவளுக்கு இல்? தன்னில் அமர்ந்த செய்யாளுக்கு இல் ஆனதாலே. இந்த ஒரு கருத்தை விளக்குவதற்கு இலக்கியத்திலே எத்தனை எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த தாமரை
திருமகளுக்கு நிலையமானபடியாலே பெருமை பெற்றது என்பதை விளக்குவதற்கு 40 ஸ்லோகங்கள் இருக்கின்றன லக்ஷ்மி சஹஸ்ர மகாகாவியத்திலே. ஒன்றிரண்டை மட்டும் இப்பொழுது பார்த்துவிட்டு உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பகுதியை விரைவிலேயே முடித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தினுடைய மூன்றாம் பாகத்துக்கு நகரப்போகிறோம். இப்பொழுது இரண்டாம் பாகத்துக்கான ஓரிரு ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் சின்னது. அரவிந்தவனம் வந்தே சதகம் யதஹர்நிஷம் பிரீதிபூர்வகமத்யாஸ்தே சீதாம்பர குடும்பினி. அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன்னே சின்ன ஸ்லோகமாக இருந்தாலும் இதில் எவ்வளவு சொல் அலங்காரம் இருக்கிறது. அரவிந்தவனம் வந்தே விந்தா வந்தே என்று சேர்ந்து சேர்ந்து வந்திருக்கின்றன. அதுக்கு பிறகு சதஹம் யதஹர் நிஷம் அகம் அஹஸ் இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கின்றன. அதற்கு பிறகு பிரீத்தி பூர்வகமத்யாஸ்தே பீதாம்பர குடும்பினி பிரீத்தி பீதா என்ற எழுத்துகள் சேர்ந்து வந்திருக்கின்றன. அம்பர குடும்பினி என்ற இடத்துல இம்ப என்கிற சப்தமானது இரண்டு தடவை வருகிறது. இப்படியாக அனுப்ராசத்தோடு அழகாக அமைந்திருக்கிறது முதல் ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் இப்பொழுது முக்கியம். அரவிந்தவனம் வந்தே நான் தாமரை காட்டை வணங்குகிறேன். யாராவது காட்டை குளத்தை குட்டையை புஷ்பத்தை வணங்குவார்களோ என்று கேட்டால் நான் தாமரை காட்டை வணங்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அங்கே திருமகள் வசிக்கிறார். திருமகளே மகாபாரதத்திலே சொல்லுகிறாள், எங்கே எங்கே துளசி வனம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் பகவான் நாராயணன் வசிப்பது போலே எங்கே எங்கே தாமரை காடு இருக்கிறதோ ஒரு குளத்துக்குள்ளே நிறைய தாமரைகள் பூத்திருக்கின்றனவோ அங்கேயெல்லாம் லக்ஷ்மி வசிக்கிறாள். அவள் எப்போதும் வசிக்கிறாள், பிரீதியோடு வசிக்கிறாள் என்றெல்லாம் பதங்கள் இங்கே இருக்கின்றன. அகர்நிஷம் பகலிலும் இரவிலும் வசிக்கிறாள். பிரீத்தி பூர்வகம் உவகையோடு வசிக்கிறாள், சந்தோஷத்தோடு வசிக்கிறாள் அந்த தாமரையிலே. பீதாம்பர குடும்பினி அவள் பீதாம்பரன் இருக்கிறானே பகவான் நாராயணன் அவனுடைய மனைவியாக இருந்து கொண்டே தாமரையிலே வசிக்கிறாள். இதனாலே தாமரைக்கு என்ன பெருமை ஏற்பட்டது, பகவானுடனும் பகவதியுடனும் நித்திய சம்பந்தம் அதற்கு. அப்படி தாமரை இருப்பதனாலே தாமரை காடானது நம்முடைய வணக்கத்துக்கு உரியதாகிறது என்கிறது இந்த ஸ்லோகம். பிரீத்தி பூர்வகம் என்று இருக்கிறது. லக்ஷ்மிக்கு தாமரை மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு பிரீத்தி பிடிக்கும் அவளுக்கு. அப்படி சொன்ன பிறகு பர்த்தில் மறந்த செய்யாள் என்று சொல்லலாமோ மும்மணி கோவையிலே? தாமரை நிலையத்தை அவள் மறந்து விட்டாள் என்று மும்மணி கோவை தெரிவிப்பது நியாயமா என்று கேட்டால் அவள் பத்மத்தை மறக்கவில்லை. திருவேந்திபுரத்திலே இருக்கிற தாயாருக்கு செங்கமல தாயார் என்றுதான் பெயர். பத்மத்திலே இருக்கிற தாயார் தான் அவள். அப்படித்தான் ஐந்தையிலே எழுந்தருளி இருக்கிறாள். ஆனால் பத்ம கிரகத்தை மறந்தாளாம். பத்மம் என்கிற தன்னுடைய வாசஸ்தானத்தை மறந்துவிட்டு திருவேந்திபுரத்துக்கு வந்துவிட்டாள். அவள் ஏன் மறந்தாள், எப்படி மறந்தாள், என்ன வித்தியாசம் முன்னே இருந்த இடத்துக்கும் பின்னே இருந்த இடத்துக்கும் என்றால் இதற்கு எத்தனையோ விதமாக சமத்காரமாக பதில்கள் சொல்லி இருக்கிறார்கள் உரையாசிரியர்களும் மற்ற கவிகளும். அதிலே ஒன்றே ஒரு சமத்காரத்தை இப்பொழுது பார்ப்போம். தன் ஆசனமாக இருக்கிற பத்மமானது
தன்னுடைய திருவடி போலவே இருக்கிற காரணத்தாலே பற்பிள்ளை மறந்து, அதாவது பத்ம கிரகத்தை மறந்து தன்னுடைய அடி என்று கருதினாலாம் அவள். இது ஒரு சமத்காரத்துக்கு மட்டுமே அதை விளக்குகிற ஸ்லோகம் இதோ. பாவகம் பதமபிக்ஷயரமே வாரிஜம் பிரணிகதந்தி சூரய பிரௌடசோபனகராம் சுவைபவ பிராப்தமஞ்சிம சதாளி சேவிதம். அரசாணிபாலை வெங்கடாச்சாரியனுடைய ஸ்லோகம். நம்மன் சொன்ன 40 இது 3வது ஸ்லோகம். இதை மட்டும்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். பிறகு 3வது பகுதிக்கு போய்விடலாம். திருமகளின் திருவடி இருக்கிறதே அதற்கும், அவளுடைய ஆசனமான தாமரை பூ இருக்கிறதே அதற்கும் என்னென்ன ஒப்புமைகள் என்று பார்த்தால், இந்த ஸ்லோகத்திலே நிறைய சாதுருஷ்யங்களை காட்டுகிறார். தாவகம் என்று ஆரம்பிக்கிறது முதல் பதம். தாவகம் என்றால் ரமே, லக்ஷ்மியே, தாவகம் உன்னுடையது என்று அர்த்தம். இரண்டுமே திருமகளுடையவை. அவளுடைய பாதம், அவளுடைய ஆசனம். தாவகம் பதம், பதம் என்கிற பதம் இருக்கிறதே, அந்த பதம் என்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று அவளுடைய பாதம் என்று அர்த்தம், மூன்று இன்னொன்று அவளுடைய இடம் என்று ஒரு அர்த்தம். பதம் என்பதற்கு ஸ்தானம் என்றும் அர்த்தம். அவளுடைய பாதம், அவளுடைய ஆசனம். பதம் என்றால் கால், பதம் என்றால் இடம், வாழிடம், இருப்பிடம் என்பதெல்லாம் பதம். ஒன்று காலடி, இன்னொன்று அமர்விடம். ஆக இரண்டுமே அவளுக்கு பதம் ஆகிறது. எந்த இரண்டு? அவளுடைய பாதமும் அவளுடைய ஆசனமான தாமரையும், இரண்டுமே அவளுக்கு பதம்தான். அடுத்தது 3வது பொருத்தம். இரண்டும் வாரிஜம் என்பது 3வது ஒப்புமை. வாரி என்றால் தண்ணீர் என்ற அர்த்தம், ஜம் என்றால் உண்டானது. வாரிஜம் தண்ணீரிலே தோன்றினது, ஜலத்திலே உற்பத்தியானது. தாமரை மலர் எங்கே தோன்றுகிறது? நீரிலே தோன்றுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதனால்தான் அதற்கு பாரிஜம், ஜலஜம், அப்ஜம் என்றெல்லாம் பெயர் வந்திருக்கிறது. திருமகளுடைய கால் கூட அப்படியா என்ன என்று கேட்டால், அது கூட ஜலத்தில் தோன்றியதா என்ன என்று கேட்டால், திருமகளே சமுத்திரகுமாரி, அமிர்தமதன காலத்திலே அவள் சமுத்திரத்திலிருந்து உதித்து எழுகிறாள். அப்பொழுது அவளுடைய பாதமும் நீரிலே தானே உண்டாகி இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு குறுக்கு கேள்வி. சரி, இரண்டும் தாவகம், இரண்டும் பதம், இரண்டும் வாரிஜம் என்று இருந்தாலும் இருக்கட்டும். ஆனாலும் கூட வாரிஜம் என்பது பெயராகவே அமைந்து விட்டது தாமரைக்கு. அது திருவடிக்கு பெயராக அமையவில்லையே. அது வேணுமானால் திருவடி வாரிஜம் போல இருக்கிறது என்று உவமையாக வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றுக்கு பெயராக வல்லவா வாரிஜம் என்று வந்தது என்று ஒரு வித்தியாசத்தை ஒருவன் கேட்டான். ஆனால் அதற்கும் பதில் தருகிறார் இந்த ஸ்லோகத்திலே. இரண்டுமே அபிக்ஷயாவாரிஜம் என்று வித்தியாசம் கிடையாது. ஏனென்றால் அபிக்யா என்று ஒரு பதம் இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே. அந்த ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். பெயர் என்று ஒரு அர்த்தம், அழகு என்று ஒரு அர்த்தம். தாமரை வாரிஜமானது பெயராலே, திருவடி வாரிஜமானது அழகாலே. அதாவது திருவடி தாமரை போல அழகானது, தாமரை வாரிஜம் என்ற பெயரை உடையது. ஆனால் இரண்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம்? அபிக்யாலே வாரிஜம், தாமரையும் அபிக்யாலே வாரிஜம். ஏனென்றால் அதற்கு வாரிஜம் என்று பெயர். திருமகளுடைய திருவடியும் அபிக்யாலே வாரிஜம், அதாவது அது அழகை பார்த்தால் அதை தாமரை என்று சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது.
இப்படி இன்னொரு ஒப்புமையும் கிடைத்துவிட்டது. இதுவரையில் நாலு ஒப்புமைகள் ஆகிவிட்டன. எந்த ரெண்டுக்கு? திருமகளுடைய திருவடிக்கும், திருமகள் அமர்ந்திருக்கிற தாமரை மலருக்கும். ஐந்தாவதாக ஒன்று, தாமரை பூ இருக்கிறதே அது சூரியனாலே அழகு பெறும். தெரிஞ்ச விஷயம் தானே, சூரியோதயம் ஆகும் பொழுதுதான் அது மலரும். சூரியாஸ்தமனம் ஆகிவிட்டால் அது கூம்பிவிடும். அதனாலே தாமரைப்பூக்கு அழகு எங்கிருந்து கிடைக்கிறது? சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கிறது. சூரிய வெளிச்சம் என்றால் சூரியன் என்பதற்கு கராம்சு என்று ஒரு பெயர். கராம்சுவிலிருந்து அழகு பெறுகிறது தாமரை. திருவடி எப்படி கிடையாதே என்று கேட்டால், தாமரைக்கு அழகு கராம்சுவாலே என்பது வாஸ்தவம்தான். இவளுடைய திருவடிக்கு அழகு எதாலே தெரியுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பதம், நகராம்சுவாலே என்று. அதாவது நகக்காந்தியாலே. திருவடிக்கு 10 நகங்கள் இருக்கின்றன, 2 திருவடியிலையும். அந்த நகங்களுக்கு அம்சு இருக்கிறது. அம்சு என்றால் காந்தி. அந்த நகத்திலிருந்து ஏற்படுகிற மிளிர்ச்சி பரவுகிறது. அதனாலே திருவடிக்கு அழகு இன்னும் கூடுகிறது. தாமரைக்கு கராம்சுவாலே அழகு, திருவடிக்கு நகராம்சுவாலே அழகு என்று பொருத்தத்தை சொல்ல பார்த்தால், இந்த கராம்சுவும் நகராம்சுவும் வெவ்வேறு தானே என்று கேட்டால், அதற்கும் பதில் வைத்திருக்கிறோம். ரெண்டையும் ஒன்றுபடுத்துவதற்கும் வழி இருக்கிறது. அது எப்படி என்றால், இதே ஸ்லோகத்தினுடைய 3வது வரி காட்டி கொடுக்கிறது. சோபனகராம்சு என்று இரண்டுக்கும் அழகை ஏற்படுத்துகிற வஸ்து ஒரே ஒரு வஸ்துதான். அது எது என்றால் சோபனகராம்சு. தாமரை விஷயமாக சொல்லும் பொழுது சோபனமான கராம்சு, சோபனம் என்றால் சோபையை ஏற்படுத்துகிற, சோபையை தன்னிடம் கொண்ட. கராம்சு சூரியன், அழகுபடுத்துகிற சூரிய வெளிச்சத்தினாலே தாமரைக்கு. திருவடிக்கு வரும்பொழுது சோபன கராம்சு என்று பிரிக்காமல் சோப நகராம்சு என்று பிரிக்கணும். சோபை கொண்ட நகக்காந்தி என்ற அர்த்தம். இப்படி பிரிமொழி சிலடை இருந்தாலும் கூட கடைசியிலே ஒரே பதமாக ஆகிவிட்டதோ இல்லையோ. அதற்கும் சோபன கராம்சுவாலே அழகு வந்தது, இதற்கும் சோபன கராம்சுவாலே அழகு வந்தது. அதனாலே இரண்டுக்கும் ஒப்புமை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. சோபன கராம்சுவாலே அழகு வந்தது என்பது இன்னும் கூட ஒரு ஒப்புமை. இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பதத்திலே இருக்கிறது, ததாளி சேவிதம் என்று. ததா அழி சேவிதம் என்று பதம் பிரித்தோமானால், தாமரைப்பூ இருக்கிறதே எப்பொழுதும் அழியாலே. அழி என்று வண்டுக்கு பெயர், தமிழிலும் அதை பயன்படுத்துகிறோம். சேவிதம் அடையப்பட்டது. அந்த தாமரை பூலே எப்போ பார்த்தாலும் வண்டு இருக்கும். அதனாலே அதை சதா அழி சேவிதம். ஆனால் லக்ஷ்மியனுடைய திருவடி எப்படி என்றால், இதுவும் சதாளி சேவிதம்தான். ஆனால் பதத்தை வேறு விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். தத்து ஆளி சேவிதம் என்று பிரிக்க வேண்டும். தத்து என்றால் நல்லோர்கள், சான்றோர்கள், மகான்கள். அவர்களுடைய ஆளி என்றால் வரிசை, கோஷ்டி. அதாலே சேவிதம் என்றால் வணங்கப்படுவது. சான்றோர்கள் எல்லாம் கோஷ்டி கோஷ்டியாக நின்று கொண்டு இந்த லக்ஷ்மியினுடைய திருவடியை சேவிக்கிறார்கள். அதனாலே இந்த திருவடி சதாளி சேவிதமாகிறது. வண்டுகள் நிறைய தாமரை பூவுக்குள்ளே மொய்த்துக் கொண்டிருப்பதாலே அந்த தாமரையும் சதாளி சேவிதமாகிறது. ஆகக்கூடிய 6 ஒப்புமைகள் சொல்லியாயிற்று, தாமரை பூவுக்கும் தாயாருடைய திருவடிக்கும். தாயாருடைய திருவடி தாமரைப்பூ போலவே இருப்பதாலே தாயார் பற்பூயில் மறந்தாளாம்.
தாமரை கிரகத்தை மறந்துவிட்டு தன்னுடைய திருவடியே இருப்பதாலே அதுவே போடும் என்று இருந்து விட்டாளாம். இது பற்பில் மறந்த செய்யாள் என்பதற்கு சமத்காரமாக சொல்லுகிற ஒரு உரை. இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதிக்கு போகிறோம். பற்பில் மறந்த செய்யாள் என்பதற்கு இந்த பற்பு இவளுக்கு இல்லாக மட்டும் இருந்தால் அந்த இல்லை இவள் மறக்க மாட்டாள். ஆனால் அந்த இல்லை மறப்பதற்கு அது இல்லாக மட்டும் இல்லை என்பது காரணம். இல்லை என்பதற்கு ரெண்டு அர்த்தம், வீட்டை என்று ஒரு அர்த்தம், கிடையாது என்று ஒரு அர்த்தம். இவள் இல்லை மறக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இதே பத்மம் இவளை சுற்றிலும் எத்தனையோ விதங்களிலே இருக்கிறது. இவளை பற்றி துதி பாட வந்த வேத சூக்தமானது பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய சாக்ஷி என்று பத்மா என்கிற பெயரை அஞ்சு தடவை போட்டது. இவள் பத்ம பிரியா, இவள் பத்மினி, இவள் பத்மஹஸ்தா, இவள் பத்மாலயா, இவள் பத்மாட்சி. தாமரையில் இருப்பது மட்டும் இல்லை, தாமரையை விரும்புபவள், தாமரையாளானவள், தாமரையை கையில் ஏந்தியவள், தாமரை போல் கண்ணை கொண்டவள் என்று தாமரையினுடைய சம்பந்தம் இவளுக்கு இல்லாமல் பலவிதமாகவும் இருப்பதாலே அவள் இல்லை மறந்து மற்ற சம்பந்தங்களை வைத்துக் கொள்ள முடிகிறது. எங்கு லக்ஷ்மியை வர்ணித்தாலும் தாமரையோடு அவளுக்கு நிறைய சம்பந்தங்களை சொல்லித்தான் வர்ணிப்பது வழக்கம். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலேயும் கூட பத்ம என்கிற பதம் அடிக்கடி வருகிறது. பத்மினீம் பத்ம கம்பீரீம் என்று முடிகிறது. அதே மாதிரி இந்திரன் பண்ண லக்ஷ்மி ஸ்துதியிலேயும் பத்மா என்கிற பெயர் அடிக்கடி வருகிறது. இவற்றிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் தாமரை என்பது அவளுக்கு இல்லாக மட்டும் இல்லை, பலவாகவும் இருக்கிறது. அதனால் இல்லை மறந்து தாமரையை அவள் வைத்துக் கொள்ளலாம் என்று சிங்கவலத்தாயா இதை ஒரு வியாக்கியாதா இப்படி சொல்கிறார் தாத்தாச்சாரிய சுவாமி. இருப்பதும் தாமரை, கார்கடை கொண்டதும் தாமரை, பார்ப்பதும் தாமரை, பார்க்கப்படுவதும் தாமரை, தரிப்பதும் தாமரை, அணைத்ததும் தாமரை என்று இப்படி இருக்கும் பொழுது இத்தனை தாமரைகளிலே ஒன்றை அவள் மறக்க முடியாதா என்ன? அதனால் மறந்ததும் தாமரை என்று கொள்ளலாம் என்று அவர் வியாக்கியானம் எழுதுகிறார். இருப்பதும் தாமரை என்றால் அவள் தாமரையை வசிக்கிறாள். கார்கடை கொண்டதும் தாமரை என்றால் எல்லாரும் அவளுக்கு தாமரை மலராலே அர்ச்சனை பண்ணுகிறார்கள், அவளுடைய பாதத்திலே நிறைய தாமரையை போடுகிறார்கள். பார்ப்பதும் தாமரை, பார்க்கப்படுவதும் தாமரை என்றால் அவளுடைய கண் தாமரை போல இருக்கிறது என்று வேதத்திலிருந்து ஆரம்பித்த எல்லா கவிகளும் வர்ணித்திருக்கிறார்கள் பத்மதலாயதாக்ஷி என்று. அதனாலே அவள் தாமரையால் தான் பார்க்கிறாள். எதை பார்க்கிறாள் என்றால் தாமரையைத்தான் பார்க்கிறாள். தரிப்பதும் தாமரை, அவள் பத்மஹஸ்தா, கையிலே பத்மத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள். இதே மாதிரி தாமரையோடு பல சம்பந்தங்கள் இருப்பதாலே அவள் பற்பில் மறந்தது வியப்பன்று. பெருமாள் என்ன படி காண்பித்தாரோ அதை இவளும் அனுகரிப்பது வழக்கம்.
பெருமாளை அனுசரித்து தாமரை விஷயத்திலும் இவள் இருக்கிறாள். எப்படி என்று கேட்டால், பெருமாளுக்கு தாமரை ஆசனம் என்பது உபனிஷத்திலே ஸ்பஷ்டமாக சொல்லிற்று. கிருப்புண்டரீகம் புறமத்யசம் தத்ராபிதஹரம் ககனம் விசோகஹ தஸ்மின்யதந்தஹ ததுபாசிதவ்யம் என்று தஹர வித்தியை சொல்லும் பொழுது, தாமரையிலே இருக்கிற பெருமாளை உபாசிக்க வேண்டும் என்கிறது. நாமும் பிரதிதினமும் திரிசந்தையிலும் சந்தியாவந்தனத்தினுடைய முடிவிலே தேஜஸ்தாசவி திருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரஜ ஆசன சன்னிவிஷ்ட என்று தியானம் பண்ணுகிறோம். சரசிஜ ஆசன என்றால் தாமரை ஆசனம், அதிலேதான் நாராயணன் எழுந்திருளி இருப்பதாக தியானிக்கிறோம். சந்தியாவந்தனத்திலே திருக்குறளிலேயும் மலர் மிஷை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு என்று கடவுள் வாழ்த்து சொல்லும் பொழுது, திருக்குறளிலே வர்ணிக்கிற கடவுள் எதன் மேலே இருக்கிறார் என்றால் மலர் மேலே இருக்கிறார் என்று உபனிஷத் சொன்ன கருத்துதான். தாமரை மலர் மேலே நாராயணன் இருப்பதாக உபனிஷத்து சொல்லுகிறது. அப்படித்தான் நாம் சந்தியாவந்தனத்திலே அனுஷ்டித்து வருகிறோம். அதைத்தான் திருவள்ளுவரும் எழுதுகிறார் திருக்குறளிலே. இப்படி பகவானவர் தாமரை மலரிலே இருப்பதாலே, அதை ஆசனமாக கொண்டிருப்பதாலே, அவரையே பல விதங்களிலும் அனுசரிக்கிற திருமகளானவள் பத்மாலயா என்று ஆகிறார். பத்ம நிலையா சரசிஜ நிலையா சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே என்றல்லவா அவளை நாம் போற்றுகிறோம். அவள் இருப்பதும் தாமரை, கையிலே வைத்திருப்பதும் தாமரை. தாமரை அவளுக்கு ஆசனம் மட்டுமில்லை, அவளுக்கு விளையாட்டு வஸ்து கூட அதுதான். ஆகையாலே பெருமாள் இருக்கிறபடியாக இவள் தாமரையிலே வசிப்பதாலே பற்பில் அமர்ந்த செய்யாள் படி காட்டிய அந்த ரீதியை காட்டுகிறாள். தாமரையிலே அமர்ந்து கொண்டு இப்பொழுது இந்த தேசிக நாயகியானவள் அடுத்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோம், இந்த திருமகள் என்னென்ன காட்டுகிறாளோ படிகளை, அதே படிகளை இந்த பெண் தன்னுடைய பெண் ஒரு தாயார் சொல்லுகிறாள், தன்னுடைய பெண் பகவானிடம் பிரேமை கொண்டபடியாலே பற்பில் அமர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடையாளாக இருக்கிறார். இந்த திருமகள் என்னென்ன பண்ணுகிறாளோ அதையெல்லாம் அனுகரித்து கொண்டு என்னுடைய பெண்ணும் செய்யாள் படியை காட்டுகிறாள், அந்த பண்பை கொண்டவளாக இருக்கிறாள். என்னுடைய விற்புருவ கொடி அவளுக்கு காதல் நோய் முற்றிவிட்டது என்று இந்த பாசுரம் முடிய போகிறது. இதை அடுத்த வாரத்திலே கற்பில் மறந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்